மக்களே பாத்தீங்கல்ல தி பாஷா பாய் சும்மா கிடையாது நான் வந்துட்டேன்னு சொல்லு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு தி ஜெயராமன் அப்பா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்பா நாங்க ஆக்சுவலா வந்துட்டு உண்மையா சொல்ல போனா நாங்க வந்துட்டு ஃபன்னுக்காகவும் ஜாலியா வந்துட்டு என்டர்டெயின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊருக்கு வந்தோம் ஆனா பார்த்தா இந்த ஊர்ல வந்துட்டு என்ன ஃபேமஸ் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்கும்போது ஹோட்டல் ஜெயராமன் ரொம்ப ஃபேமஸ் ஹோட்டல் ஜெயராமன் ரொம்ப ஃபேமஸ் அவர் இருக்காரு அவர் ரொம்ப தங்கமானவர் வல்லவர் நானும் தெரிஞ்சவர் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க அதுவும் இல்லாம வந்துட்டு பசி எடுக்கிற நேரம் 2 மணி ஆகுது எனக்கு ரொம்ப பசிக்குது ஸோ அதனால வந்துட்டு நான் அப்படியே என்னோட மக்களையும் கூப்பிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷை நான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அதான் ப்ரான் ஃப்ரை இங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆமே அதான் நம்ம வந்துட்டு சமைக்க போறோம் என்னப்பா சரி கரெக்டா ஃபிஷ்ஷும் நல்லா இருக்கும் ஃபிஷ்ஷும் நல்லா இருக்கும் சரி ஓகே ஸோ இந்த ஹோட்டல் எப்போ கண்டுபிடிச்சது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணீங்க 53 வருஷம் அது 53 ஓ மை காட் ஆ 53 வருஷம் ஆகுது அப்பா கிட்டத்தட்ட 53 இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றீங்க இல்ல அது வந்துட்டு ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது சில பேர்லாம் வந்துட்டு ஒரு சில மாசத்துல வந்துட்டு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா சில வருஷத்துல வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் 53 வருஷம் அதுவும் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறது சான்ஸே கிடையாது எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கோம் தெரியுமா சாமானியம் கிடையாது தொழிலில் பிரச்சனை இல்லாமல் கிடையாது உங்களுக்கும் தெரியும் ஆமாம் ஆளுங்க பிரச்சனை தொழில் பிரச்சனை கோட்டா போட்டி பிரச்சனை இது மாதிரி நிறையா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு 53 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா அவ்வளோதான் இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அதுதான் இறால் 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 ஸோ இறால் ஃப்ரையை தான் இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு உங்களுக்காக சமைக்க போகிறோம் நீங்களும் என் கூட வந்துட்டு சேர்ந்து சமைக்க ரெடியா கம் ஆன் லெட்ஸ் சல்தா மற்ற மக்களே இப்போ நம்ம வந்துட்டு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஹோட்டல் ஜெயராமன் ஹோட்டல்ல வந்துட்டு இங்க அழகான கியூட்டிஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட்ஸம் ஹாங்க் எல்லாருமே வந்துட்டு இங்க பிரான்ஸ் வந்துட்டு உரிச்சிட்டு இருக்காங்க ஓகே சோ மை பாய்ஸ் அண்ட் கியூட்டிஸ் ஹாய் 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 நீங்க மட்டும் தான் சொல்றீங்க பாத்தீங்களா கியூட்டிஸ் எல்லாம் மதியம் ஹாய் ஹாய் ஓகே நம்ம ஹோட்டல்ல வந்துட்டு அதான் இந்த இடம் தான் வந்துட்டு பிரான்ஸ் உரிக்கிற இடம் கரெக்டா எவ்வளவு பிரான்ஸ் வந்துட்டு உரிப்பீங்க ஒரு நாளைக்கு 150 150 பிரான்ஸ் செல் ஆயிடுமா 150 கிலோ கிலோ ஓகே ஓகே 150 கிலோ ஆமா 150 கிலோ ஓகே சோ யாரா உரிக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இல்லனா ஈஸியானா கஷ்டமா பா எனக்கு எப்படி யாரா உரிக்கணும்னு சொல்லி கொடுக்கறீங்களா சொல்லி கொடுக்கறீங்களா ஓகே சோ எப்படி உடனே எடுத்துக்கிட்டா கரெக்ட்டா மைட்ர மக்களை இன்னைக்கு நான் வந்துட்டு சூப்பர் சமையல் மூலமா வந்துட்டு யாரா எப்படி உரிக்கிறது அப்படின்றத நான் கற்றுக்க போகிறேன் நீங்களும் நல்லா கற்றுக்கோங்க தெரியாதவங்களுக்கு ஓகேங்களா பாட்டி எப்படி எறா உரிக்கிறது கரெக்டா தலை எடுத்துட்டேன் பாட்டி கரெக்டா கரெக்டான்னு பாரு கரெக்டா இல்லையா கரெக்டா அழாடாடா நீ சிரித்தாள் என் இதயத்தை நான் தொலைத்தேன் ஓகே சோ தேங்க்யூ சோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே சரி பாட்டி நீ பாடுவியா பாட்டு ஏதாச்சும் ஒரு MGR பாட்டு பாடேன் பாட்டி பாடமாட்டேன் ஓகே சரி பாட்டி ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே இப்போ நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக சமைக்க போகிறேன் மக்களுக்கு வந்துட்டு எப்படி இந்த எரா ஃப்ரை செய்யணுன்றத சொல்லி கொடுக்க போகிறேன் ஓகேயா சூப்பர் ஓகே வாங்க மக்களே போவோம் எந்திரிப்பா அம்மா செய்ய தேவையான பொருட்கள் இறால் 2.5 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை மேசை கரண்டி தனி மிளகாய் தூள் 1 மேசை கரண்டி உப்பு தேவையான அளவு பெரிய வெங்காயம் 1 கிலோ தக்காளி 1/2 கிலோ மஞ்சத்தூள் தேவையான அளவு மிளகுத்தூள் 1 மேசை கரண்டி கறிவேப்பிலை தேவையான அளவு இது வந்து
கொஞ்சமா ஊத்திக்கணும் முதல்ல, கொஞ்சமா. ஆமா, ரொம்ப ஊத்தக்கூடாது. இங்க பாத்தீங்களா, தண்ணியை வடிகட்டிட்டு அதை போடணும். சரி, இது எவ்வளவு பிரான்ஸ் இருக்கு இதுக்குள்ள? இதுல வந்து ஒரு 2.5 கிலோ இருக்கும். 2.5 கிலோ இருக்கா? நல்லா வாஷ் பண்ண பிரான்ஸ் தான் இல்லையா? நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே கையால் புழிஞ்சிட்டு எடுத்து போடணும். அதுதான் வராது. எங்க ஆளுங்களுக்கு பிராக்டிஸ் செய்த அதனால பயப்பட மாட்டானு. சூப்பரா எடுக்கிறேன் நான் தண்ணியை. ரைட், அவ்வளவுதான். போடு, இது மேல வேணாம். அப்பா, நம்ம வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு எடுத்தாச்சு இல்லைங்களா? இப்ப என்ன பண்ணும் அடுத்தது? அடுத்தது மசாலா, அஞ்சு பொருள் மசாலா இருக்கு. ஆமா, சம்பந்தப்பட்டது. அது ஒண்ணு ஒண்ணா கொடுக்கணும். எண்ணெயில வதக்கி கொடுக்கணும். முதல்ல இஞ்சி பூண்டு மசாலா இருக்குல்ல, அதை கொடுக்கணும். சரி அப்பா, இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஓகே. சோ மேடம், மக்களே, இது எவ்வளவு அப்பா போடணும்? அரைகரண்டி போடுங்க. அரைகரண்டியா? ஓகே, அரைகரண்டி போடுங்க. சோ அரைகரண்டி இஞ்சி பூண்டு விழுது, கீழே விழுது. அடுத்தது இது காரப்பொடி. காரப்பொடி? காரப்பொடி மீன்ஸ் மிளகாப்பொடி. அப்பா, மிளகாப்பொடி எவ்வளவுப்பா போடணும்? ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன் போதும். ஓகே. சோ மேடம், மக்களே, மிளகாப்பொடி நாங்க வந்துட்டு ஒரு ஸ்பூன் தான் போடுறோம். அப்படியே போட்டாப்பா? மேல அப்படியே போட்டா இல்ல? இப்படி நடுப்புற? போட்டாச்சு. இப்ப என்ன பண்றீங்க? சால்ட், உப்பு. ஒண்ணு சேர்த்து அப்பா, ஏன்னா ஒரு நல்ல பொண்ணா வரணும்னு வேண்டிக்கிறீங்களா? சரி, வேண்டி. இங்க இருந்து நிறைய டிஷ் கத்துக்கிட்டு போயிட்டு, பிரான் ஃப்ரை எல்லாம் கத்துக்கிட்டு போயிட்டு, ஃபியூச்சர்ல வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகும் போது அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுவேன் நானு. சரி அப்பா, எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு என்ன, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ வந்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு இந்த பிரான் ஃப்ரையை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அதானே? அப்படியா? இப்போ என்ன பண்ணி மசாலா கொடுக்குறீங்க? மசாலாவா? சரி பாரு. சரி அப்பா, இங்கே பாருங்கப்பா, எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு ஸ்கூல் டைமில் வந்துட்டு படிப்பு எனக்கு அவ்வளோ வராது, அதனால நான் மெதுவாக தான் படிப்பேன். ஸ்லோ லேர்னர் தான். நானே கொடுத்துட்டேன். அவ்வளோதான். மூணு ஸ்பூனா? மூணு கொடுங்க. இது என்னதுப்பா? இது மசாலா, ராகா செய்கிற மசாலா. என்ன என்ன போட்டிருக்கேன், எப்படி அந்த மசாலா சொல்கிறேன். ஓகே, மூணா? மூணு. ஓகே. ஸோ இந்த மசாலா அப்பா வந்துட்டு சொல்லுவார். ஆனால் இந்த மசாலா வந்துட்டு அப்படியே ஒரு மூணு ஸ்பூன் அப்படியே போட்டிருக்கோம் நாங்கள். மூணு ஸ்பூனா, மூணு கரண்டின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். சரிப்பா, சொல்லுங்கப்பா. சரி, நல்லா சேருங்க. நல்லா சேர்த்துட்டுமா? நல்லா சேருங்க. அப்பா, சொன்ன மாதிரி என்னப்பா இருக்குது இதில்? வந்து இது வந்து பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் ஒரு கிலோவுக்கு, பெரிய வெங்காயம் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ தக்காளி கணக்கு. ஒரு கிலோ வெங்காயத்துக்கு கால் கிலோ தக்காளி கணக்கு. ஓகே. என்ன அது வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு, அப்புறம் கடைசியாக மஞ்சள்தூள். மஞ்சள்தூள் நல்ல அரைச்சத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை போடுவோம். சூப்பர், நல்லாயிருக்கும். சொந்தமாக அரைச்சி வச்சுருவோம். அப்பா, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்யணுமோ அது மாதிரி தான். கரெக்டாக, தக்காளி தொக்கு லூஸாக இருக்கும். இது வந்து ஃப்ரை, அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்கள் என்ன சைடு கேப்பில் என்ன லூஸுன்னு சொல்லியே. ஐயோ அப்பா, அப்பா இன்னும் கொஞ்சம் மசாலா கொடுங்க. இன்னும் கொஞ்சம் மசாலாவா? சரி அப்பா, இங்க யாரெல்லாம் நம்ம கடைக்கு வந்துட்டு விரும்பி சாப்பிட வருவாங்க? நீங்க உட்காந்துட்டே சொல்லுங்க. கூடுமான வரைக்கும் எல்லா வீதிகளும் வருவாங்க சாப்பிட. இந்த லைன் போறவங்க வேளாங்கண்ணி, தஞ்சாவூர், திருச்சி, இந்த லைன் போறவங்க இங்க சாப்பிட்டு போகணும்னு முடிவு பண்ணி தான் கூட்டம் வந்தா கூட நின்று தான் சாப்பிட்டு தான் போவாங்க. அப்பாவோட சுவைக்கு இங்க எல்லாருமே வந்துட்டு அடிமை. கரெக்டா? இன்னைக்கு உங்களோட சுவைக்கு
நானும் மடிவை அப்பா என்னப்பா பெப்பர் எடுத்துக்க பெப்பரா அடுத்தது மைடர் மக்களே அடுத்து பெப்பர் கூட நான் திட்டம் சொல்ற போட்டுங்க சோ மைடர் மக்களே இப்போ நம்ம வந்துட்ட கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கோம் என்னப்பா வாவ் இது எவ்வளவு ஒரு ஒரு கரண்டியா ஒரு கணக்கு அந்த ரால் தந்த மாதிரி போடணும் ஓகே அதிகமா இருந்தா அதிகம் பண்ணணும் அதான் நல்லா பாத்துக்கோங்க ஒரு கரண்டி பெப்பரை நம்ம வந்துட்டு அப்படியே மேலாப்பில பரபரபரபரபரபரபரன்னு போடுறோம் ரெடி கருவேப்பிலை பரபரபரபரபரபரபரன்னு போடுறோம் கருவேப்பிலை கருவேப்பிலையா கருவேப்பிலை எவ்வளிப்பா ஒரு கையா ஒரு கை அளவா போறோம் கரெக்டா போறோம் இங்க பாத்துக்கோங்க ஒரு கை அளவு கருவேப்பிலை அப்படியே மழை சாரல அப்படியே போட்டுக்கிட்டு ராக்கி பாய் நீங்க வேணா சூப்பர் சமையல் செட்டுல ராக்கி பாயா இருக்கலாம் ஆனா புத்தூர்ல ஹோட்டல் ஜெயராம்ல நம்மதான் ராக்கி பாய் என்ன அப்பா சொல்லுப்பா எதா சொல்லுப்பா இவ்வளவு பஞ்சா பேசுற சொல்லுப்பா அவரை ஏதாச்சும் ஒண்ணு வம்பு இழுப்பா அவர் என்ன எப்ப பார்த்தா டார்ச்சர் பண்றாருப்பா இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது இங்க போ அங்க போ அங்க நிக்காத இங்க நிக்காத இது பண்ணாத அது பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமாப்பா சும்மா கிடையாதுப்பா வேற லெவல்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இன்னைக்கு நான் வந்துட்டு சரியா இருக்கா அப்பா அதுதான் செக் பண்றேன் இருங்க உப்பு கரெக்டா இருக்கு காரம் தேவையான காரம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இது காரம் நான் உங்களுக்கு கம்மியா போட்டேன் தெரியுமா கொஞ்சம் கம்மி இப்படி ஒரு காரண்டி போனதுக்கு பரவாயில்ல ஏன்னா அந்த காரண்டி கொடுத்தா மசாலா கொடுக்கணும் ஓ முடியலப்பா இங்க பாத்தீங்களா மயிர மக்களே அந்த எரா ஃப்ரை நாங்க வந்துட்டு சமைச்சிருக்கோம் ஆமா சூப்பர்பா தேங்க்யூ சோ மச் ஓகே சோ இப்ப அடுத்ததா நம்ம வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைய வந்துட்டு எப்படி சமைக்கணும்ன்றத பார்க்க போறோம் அதானே இப்ப நாம வந்துட்டு என்னப்பா சமைக்க போறோம் வஞ்சனம் வஞ்சனம் ஒரு பீஸ் உளுந்துனா 200 ரூபாய் நீ கொடுக்கணும் அப்படியே பேருந்து அப்படியே பேருந்து என்னப்பா அப்படியே என்னப்பா 200 ரூபாய் இப்பதான் மகனே மகனே நீங்க இப்ப 200 ரூபாய் கொடுக்கணும்ன்றீங்க எனக்கு புரியலையே இதுதான் பாசமா பா இதெல்லாம் சூப்பரா போடுவப்பா நானு இங்க பாருங்க ஃபிஷ் நம்ம வந்துட்டு அதான் அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு தவால போடுறது முக்கியம் இல்ல அது பதார்த்தமா எடுத்து அப்படி போடணும் கரெக்ட் தானே மக்களே அவ்வளோதான் எல்லா மீன் நல்லா சமைச்சாச்சு உங்களோட ஆசைப்படி இப்போ நம்ம வந்துட்டு நம்ம நல்லா சாப்பிட போகிறோம் என்ன ஒரு மீனா சாப்பிடலாமா சாப்பிடப்பா பாசக்கார பசங்கப்பா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடாம என்னை வந்துட்டு அனுப்பவே மாட்டாங்க இது வரும் ஜஸ்ட் ஸ்டார்ட்னால இங்கேருந்து ஒரு மீனை மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஒரு மீன் குருன்னு வேணும்னே பார்த்து சூடாக விட்டுறாதீங்க கொதிக்கும் காரமா சூடா கிறிஸ்பியா பயங்கரமா வந்துட்டு இருக்கு எனக்கு பிடிச்சது அந்த மசாலா தான் இல்லப்பா மசாலா அவ்வளோதான் இப்போ மயிர மக்களே இந்த வஞ்சிர மீன் வந்துட்டு அவ்வளோ சூடா
கிறிஸ்பியா, அதுவும் இல்லாம வந்துட்டு கொஞ்சம் கார்மாவும் இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு எங்க அப்பாவோட கைப்பக்குவம் தான். என்னப்பா கரெக்டு தானே? ஸோ வித்தவுட் எனி டிலே நான் வந்துட்டு டிலே பண்ண விரும்பல. நம்ம உட்காந்து நல்ல ஒரு இலையை போட்டு அதில் சோரை போட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்ச அந்த ப்ரான்ஸ், அந்த ஃப்ரை, வஞ்சர மீன், என்னப்பா என்னப்பா அடிக்கிறீங்க? ஓகே, நம்ம வந்து நல்லா சாப்பிட போறோம். என்னப்பா கரெக்டு தானே? அவள் தான், நீங்களும் சாப்பிட போறீங்க என் கூட. ஓகே அப்பா போலாம். Come on, let's go. வெற்றி மக்களே, இப்போ நம்ம வந்துட்டு சூப்பராக ஒரு கட்டு கட்ட போகிறோம். எஸ், நல்லா சாப்பிட போகிறோம் இல்லையா? இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண டிஷ்ஷை நீங்களும் வந்து சமைச்சிருப்பீங்க. இப்போ இட்ஸ் டைம் டு டேஸ்ட். ஏய் வருது வருது, ஏ விலகு விலகு, வேங்கை வெளியே வருது. சூப்பர் பாத்தீங்களா அந்த பெப்பர் போட்ட உடனே கொஞ்சம் ட்ரை ஆன உடனே எப்படி கலர்லாம் வந்துட்டு எவ்வளோ ஸ்பைசியா அந்த பெப்பர் கேத்த மாதிரியே வந்திருக்கு பாத்தீங்களா கலர்லாம் பயங்கரமா சேஞ்ச் ஆயிருந்தது அந்த தவால இருக்கிற அந்த ப்ரான் ஃப்ரைக்கும் இப்ப இருக்கிற அந்த ப்ரான் ஃப்ரைக்கும் அந்த இலையில போட்ட அப்புறம் பாருங்களேன் செம்ம சூடா அப்படியே அந்த கறி லீவ்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஸ்மெல் அப்படியே மூக்குக்குள்ள போகுது. சூப்பர்பா. சூடான அந்த வஞ்சர ஃப்ரை, எஸ் பார்த்தீங்களா, கமகமான் இருக்குல்ல, அப்படியே ஸ்மெல்லு சூப்பராக தூக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு பிடி பயங்கரமாக பிடிக்க போகிறேன். கமான் மகளே, இந்தாங்க ஃபஸ்ட்டு முதல் வாய் உங்களுக்காக, அதுக்கப்புறம் இந்த முதல வாய்க்காக.